அதே போல் அதிமுகவில் ஏற்கனவே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க, புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க, புதுசாக வந்து புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. என்னென்னா புரட்சி தமிழர்னு இங்கே ஒருத்தர் இருக்கார் சத்யராஜ், பட் அந்த பட்டத்தில் ஒரு மாடிஃபை பண்ணி அவருக்கு புரட்சி தமிழர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அதான் இது எல்லாமே வந்து மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இவர்கள் செய்கிற ஒரு சித்து விளையாட்டு தான். நிஜமாகவே இவர் தப்பு பண்ணி இவர் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறது ஆட்சியில் இருப்பவர்களுடைய நோக்கம் கிடையாது. அவர்களை மிரட்டணும், அவங்க மேலே வந்து ஒரு கத்தியை தொங்க விட்றணும், எந்த நேரமும் அதை கீழே இறக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டுவதற்காக தான் இந்த நடவடிக்கைகள் நடத்தப்படுதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் பேசுவதற்காக. ஆமாம், அவ்வளவுதான். நீங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீட்டு ரத்துங்கிறத பற்றி யார் பேசுகிறாங்களோ இவர்கள் எல்லாமே மக்களை ஏமாற்றுகிற வேலையை செய்கிறாங்க. நம்ம வந்து உறுதியாக நம்பலாம். அது அதிமுகவும் சரி திமுகவும் நிச்சயமாக அதில் மாற்றமே இல்லை. நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் நீட்டை ரத்து பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. அதனால் மாநிலப்பட்டியிலேருந்து மத்திய பட்டியல் கொண்டு நிச்சயமாக என்ன அந்த ரகசியம் என்னன்னா மக்கள் போராட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்னு சொன்னீங்க இல்லையா. 2017-18 வந்து நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணவங்களோட வழக்கே இன்னும் நீடிச்சுட்டு தான் இருக்கு. அப்போ வந்து மக்கள் போராட்டம் பண்ணவங்க மீது வழக்கும் வாபஸ் வாங்கப்படல. இப்போ ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தினால் வேண்டாம் ஏதாவது ஒரு பலன் இருக்குமே தவிர ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடக்கிற போராட்டத்தினால எந்த நன்மையும் விளையலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும், அதே போராட்டம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடக்கும்போது அவர்களே இவர்கள் மீது வழக்கு போட்டு சிறையில் தள்ளுவாங்க. ஸோ இதுதான் நடைமுறையில் இருக்குது. அதனால் போராட்டத்தினால் ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் பிஸ்மி அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதே போல் அதிமுகவில் ஏற்கனவே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க, புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க, புதுசாக வந்து புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. என்னென்னா புரட்சி தமிழர்னு இங்கே ஒருத்தர் இருக்கார் சத்யராஜ், பட் அந்த பட்டத்தில் ஒரு மாடிஃபை பண்ணி அவருக்கு புரட்சி தமிழர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அதான் இது எல்லாமே வந்து மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இவர்கள் செய்கிற ஒரு சித்து விளையாட்டு தான். என்னென்னா இந்த மாதிரியான ஒரு பட்டம் உங்களை இன்னொரு எம்ஜிஆராக மாற்றி விடுமா? நிச்சயமாக மாற்றாது இல்லையா. அதே நேரம் என்னென்னா இந்த அரசியலுக்கு இது போன்ற அபத்தங்கள் அடைமொழிகள்லாம் ரொம்ப அவசியமாக இருக்குன்னு அவர்கள் நினைக்கிறார்கள். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தினகரன் அவர்கள் கூட நீங்கள் வந்து புரட்சி தமிழர்களில் உங்களுக்கு வந்து துரோக தமிழர்னு வேணா பட்டம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து எப்படி சசிகலா அவர்களுக்கு துரோகம் பண்ணார், எப்படி வந்து பொதுச் செயலாளர் ஆனார், எப்படி அந்த காலகட்டத்தில் சிஎம் ஆனார் அப்படிங்கிற வீடியோக்கள்லாம் நிறைய சோசியல் மீடியாவில் இருக்குது. அதை குறிப்பிட்டு அவர் சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதான் இது என்னன்னு கேட்டால் தினகரனுக்கு வந்து எடப்பாடி மீதான காழ்ப்புணர்ச்சி என்ன, ஸோ இதெல்லாம் சேர்ந்த ஒரு விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். பட் என்ன இருந்தாலும் எடப்பாடியினுடைய வளர்ச்சி அவர் செய்த துரோகங்கள் எல்லாம் டிடிவி தினகரன் சொல்லி நமக்கு தெரியணும்னு கிடையாது. இது எடப்பாடியுடைய அரசியல் பயணத்தை பார்த்தாலே அதில் இந்த துரோகங்களும் அடக்கம்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர் கேட்குற பணத்தெல்லாம் நீ வாரி இறைச்சிருக்கீங்க மாநாட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே நம்ம போன ஆட்சியில் வந்து வேலுமணி அவர்கள் தான் அதிகமான ஊழல் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம், குற்றச்சாட்டும் இருக்குது. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வெளிப்படையாக சொன்ன போதும் திமுக ஏன் ஏற்கனவே ரெய்டு பண்ணாங்க, ரெய்டு பண்ணதுக்கப்புறமா அடுத்த கட்ட நடவடிக்கை ஏன் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை அதில் ரெண்டு இருக்குது. நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுங்கிறதுலாம் அது காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த நடவடிக்கை அப்படியே போய் ஒரு இடத்துல அப்படி நின்றுடும். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டால் நிஜமாகவே இவர் தப்பு பண்ணி இவர் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறது ஆட்சியில் இருப்பவர்களுடைய நோக்கம் கிடையாது. அவர்களை மிரட்டணும், அவங்க மேலே வந்து ஒரு கத்தியை தொங்க விட்றணும், எந்த நேரமும் அதை கீழே இறக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டுவதற்காக தான் இந்த நடவடிக்கைகள் நடத்தப்படுதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் பேசுவதற்காக. ஆமாம், அவ்வளவுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் வேலுமணி வந்து கோடி கோடியாக கொள்ளையடித்தார் அப்படிங்கிறது பல ஊடகங்களில் செய்தியாக வந்திருக்கு, பல ஆதாரங்கள்லாம் வெளியே வந்திருக்கு, அறப்போர் இயக்கம் மாதிரியான பல இயக்கங்கள்லாம் அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க.
இத்தனை ஆதாரங்கள் கையில் இருந்தும் திமுக அரசு வந்து அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. சும்மா கண் துடைப்புக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை, அதோட இவர்களுடைய நடவடிக்கை நின்று போச்சு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி தானே நம்ம நினச்சி ஆகணும். அதே போல் நிறைய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க. நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானமாகட்டும், கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து கச்சத்தீவை மீட்கிறதுக்கு வந்து திமுக தரப்புல இருந்த பாஜகவுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அழுத்தம் கொடுக்க வேண்டியவர்கள் அதிமுக கூட்டணியில் இருக்காங்க, அவங்களே அழுத்தம் கொடுக்காம இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறத ஒரு கண் துடைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக. அதாவது என்ன, கச்சத்தீவு பற்றி யார் பேசுகிறார்களோ, அதே மாதிரி நீட்டு ரத்துங்கிறத பற்றி யார் பேசுகிறாங்களோ, இவர்கள் எல்லாமே மக்களை ஏமாற்றுகிற வேலையை செய்கிறாங்க. நம்ம வந்து உறுதியாக நம்பலாம். அது அதிமுகவும் சரி, திமுகவும் நிச்சயமாக அதில் மாற்றமே இல்லை. திமுகவும் சரி அதிமுகவும் சரி, முதல்ல அந்த நீட்டு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, அந்த நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசு தான் கொண்டு வந்தது, அதில் வந்து திமுகவும் அங்கம் வகித்தது. அன்னைக்கு பார்த்திங்கன்னா அதற்கு ஆதரவாக இருந்தது திமுக. இன்றைக்கு பார்த்திங்கன்னா பல உயிர் பழி போவதற்கு நீட்டு காரணம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுவும் தான் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதிமுகவுக்கு எதிராக கத்தியை சுழற்றுவதற்காக அதை ஒரு கருவியாக கையில் எடுத்தாங்க. இல்லை, காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தப்போ அதில் விலக்கு இருந்துச்சு, தேவைப்பட்ட மாநிலங்கள் வச்சு தான் சொல்லணும். என்னன்னா அதை கொண்டு வந்தது அவங்க தான், அதை காம்ப்ளிகேட்டடாக மாற்றினது வந்து பாஜக. ஸோ அப்போ நீங்கள் நினச்சிருந்தா அன்றைக்கே அந்த நீட்டு வேணாங்கிறதுல நீங்கள் பிடிவாதமாக இருந்திருக்கலாம், அதை வந்து திமுக செய்யவே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததும் முதல் கையெழுத்தே நீட்டு தான் அப்படின்னாங்க. முதல் கையெழுத்து போட்டு நீட்டை ரத்து பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் அதை மக்களை ஏமாற்றுகிற ஒரு உத்தியாக அதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் பல இடங்களில் நீட்டை எப்படி ரத்து பண்ண வைக்கணுங்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும்னாரு. அப்போ ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க, அந்த ரகசியம் என்னன்னு சொல்லுங்கள், மக்கள்லாம் சேர்ந்து போராடுறது தான் அப்படின்னு வந்து ஒரு காமெடியாக அதை கடந்து போனார். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து நீட்டை ரத்து பண்ண வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தெரியல. ஏன்னா நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் நீட்டை ரத்து பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. அதனால் மாநிலப்பட்டியிலேருந்து மத்திய பட்டியல் கொண்டு நிச்சயமா. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க, ஆட்சியில் போய் உட்காந்ததுக்கப்புறம் வேற ஒன்று பேசுவாங்க. கிட்டத்தட்ட காங்கிரஸும் அதே மாதிரி தான், எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒன்று சொல்கிறாங்க, அவர்களே ஆளுங்கட்சியாக அங்கே போய் அமர்ந்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேசுவாங்களாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதே மாதிரி தான் கச்சத்தீவும் சரி. இப்போ திமுக நினைத்திருந்தால் அதற்கான போராட்டத்தை எப்பயும் முன்னெடுத்திருக்கலாம், ஆனால் என்னதான் மாநில அரசு வந்து முயன்றாலும் அது மீண்டும் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை மீண்டும் நீங்கள் பெறுவதற்கு சட்டத்தில் என்ன இடம் இருக்குது, அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் அந்த கச்சத்தீ விவகாரத்தையும் கூட அதிமுகவும் திமுகவும் பார்த்திங்கன்னா சும்மா மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு பிரச்சாரமாக தான் கையில் வச்சுருக்காங்களே தவிர அவங்களுக்கு உண்மையான நோக்கம்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னெழுச்சியான மக்கள் போராட்டம் ஏற்பட்டால் ஒழிய நீட்டு ஒழிக்க வாய்ப்பில்லை நினைக்கிறீங்களா? இல்லை அந்த மாதிரி போராட்டம் ஏற்பட்டாலும் ஒழிக்க வாய்ப்பில்லை நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, ஜல்லிக்கட்டு என்பது நம் நாடு சார்ந்த ஒரு விஷயம். அந்த மக்கள் போராட்டத்தை வைத்து அதை வந்து அவங்க திரும்ப பெறலாம், அந்த சட்டத்தில் மாற்றம் பண்ணலாம், ரத்து பண்ணலாம், எது வேணுமாலும் பண்ணலாம். ஆனால் கச்சத்தீவு என்பது இன்னொரு நாடு சம்மந்தப்பட்டது. இப்போ நம்ம ஊரில் ஒரு போராட்டம் நடப்பதால் இலங்கை வந்து இல்லைங்க எங்கள் நாட்டால் உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை, இந்தாங்கன்னெலாம் தூக்கி அல்வா துண்டு மாதிரி கொடுத்துட முடியாது. அவர்களுக்கும் சட்டம் இருக்கிறது, அதனால் அதற்கான வாய்ப்புங்கிறது குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீட் தேர்வு ரத்துங்கிறது நிச்சயமாக இவர்கள் சொல்வது போல் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தால், அதாவது பார்த்திங்கன்னா பாஜக அல்லாத எதிர்க்கட்சிகள் கூட்டணி ஆட்சியில் அமர்ந்தால், அவர்களும் உண்மையிலேயே இது வந்து நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைத்தால் மட்டுமே அந்த நீட்டிலிருந்து ரத்து பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போது நீங்கள் இறுதியாக ஒரு கேள்வி, நீங்கள் சொன்னீங்க அந்த ரகசியம் என்னென்னா மக்கள் போராட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்னு சொன்னீங்க இல்லையா? 2017-18 வந்து நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணவங்களோட வழக்கே இன்னும் நீடிச்சிட்டு தான் இருக்குது. அப்போ வந்து மக்கள் போராட்டம் பண்ணவங்க மீது வழக்கும் வாபஸ் வாங்கப்படல இல்லை? இல்லை நிச்சயமா, நீட் தேர்வு மட்டுமே இல்லை, பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா மக்களுடைய போராட்டம் வெல்லும் என்பதற்கு எந்த உத்தரவாதமுமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நெய்வேலினா அந்த நிலக்கரிக்காக பார்த்தீங்கன்னா பல என்ன சொல்கிறது விவசாய நிலங்களை வந்து கையகப்படுத்துகிறாங்க, அங்கே மக்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்காங்க, எந்த இதுவுமே நடக்கவே இல்லை. அதேமாதிரி கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக மக்கள் போராடினாங்க, எத்தனை மாதம் போராடினாங்க, ஏதாவது நன்மை நடந்ததா? இல்லவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அது பேர் என்ன, சாரி, மீத்தேன், ஓகே, மீத்தேனுக்காக எவ்வளோ போராட்டம் நடத்தினாங்க, அது ஏதாவது ஹைட்ரோ கார்பனுக்கு நடத்தினாங்க. அதனால் மக்கள் போராட்டம் இப்போ ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தினால் வேணால் ஏதாவது ஒரு பலன் இருக்குமே தவிர, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடக்கிற போராட்டத்தினால் எந்த நன்மையும் விளையலை.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும். அதே போராட்டம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடக்கும்போது அவர்களே இவர்கள் மீது வழக்கு போட்டு சிறையில் தள்ளுவாங்க. ஸோ இதுதான் நடைமுறையில் இருக்குது. அதனால் போராட்டத்தினால் வெற்றி கிடைக்குங்கிறதே இப்போதைக்கு கேள்விக்குறியாக மாறிக்கிட்டு இருக்குல்ல. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி விரிவாங்களோட ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு. நன்றி.